ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா, இமயமலைக்கு போய் கல் எடுத்துட்டு வந்து கண்ணகிக்காக சிலை செய்தாருங்க. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சேரன் செங்கட்டுவன். ஏன் வந்து சேரன் செங்கட்டுவன் வந்து கண்ணகிக்காக சிலை எழுப்பினாரு, அதுவும் இமயமலைக்கு வரைக்கும் போனாரு, பொறுமையா தெரிஞ்சுக்கலாம். வீடுக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. மறக்காம இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அந்த கண்டிப்பா அந்த பெல் கைனா அமுக்குங்க. அப்பதான் வந்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீட்டுக்குள்ள. 11 நூற்றாண்டுல இறுதி கட்டத்துல வந்து சேரன் செங்கட்டுவன் ஆட்சிக்கு வராருங்க. அப்படி சேரன் செங்கட்டுவன் ஆட்சிக்கு வரும்போது பல பொருட்கள் நடந்தாலும் அவரோட எல்லைகள் விரிவடைய ஆரம்பிச்சது. அவர் வந்து நாட்டு மக்களை கவனிக்கிறதுக்காக மாறுவிடங்கள்லாம் போவாருங்க. அப்படி மாறுவிடங்கள் போகும்போது அவர் கூட வந்தது அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் தம்பியாக கருதப்படுற இளங்கோவடிகளும் அவர் கூட சீத்தலை சாதனரும் வந்து குதிரையில போறாருங்க. அப்படி போகும்போது மலைப்பகுதிகளுக்கெல்லாம் போகிறாரு. மக்களை வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஆட்சியர் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்க வராரு. இளங்கோவடிகள்னா யாருன்னா, இவரும் இவர் இளவரசர் தான். ஆனா இவர் வந்து தன்னோட இளவரச பட்டத்தை விடுவித்து அவர் வந்து துறவு வாழ்க்கை மேற்கொள்றாருங்க. சேரன் செங்குடனும் கூட இளங்கோவடிகளும் வந்து சித்திரை சாதனம் ஒன்னா போறாருங்க. குதிரையில போகும்போது அவங்க அப்படி போகும்போது மலைப்பகுதி வழியா போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு சிலை இருக்கிறத பார்த்துட்டு என்ன அது இதுன்னு சொல்லிட்டு சீத்தலை சாத்தனர் கேட்கும்போது, சீத்தலை சாத்தனார் வந்து அந்த அந்த சிலையை பத்தி ஒரு கதை சொல்றாரு. அதுதான் கண்ணகியின் வரலாற்றை பத்தி தான். அந்த வரலாற்றை சொல்லும் போது சீத்தலை சாத்தனார் வந்து கண்ணகியோட வாழ்க்கை வரலாற்றும் முழுமையா சொல்லும் போது, இளங்கோவடிகள் வந்து கண்ணகியின் வரலாற்றை கேட்ட இளங்கோவடிகள் வந்து கண்டிப்பா இது வந்து இதை நான் காப்பியமா எழுதுவேன்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரம் என்ற காப்பியத்தை எழுதுறாருங்க. இதை கேட்ட வந்து சேரன் செங்கட்டுவன் வந்து கண்டிப்பா வந்து கண்ணகி மேல மிகவும் பற்றுக்கொண்டு அவர் என்ன செய்யணும்னா, சிலை அமைக்கணும், அவருக்காக ஒரு கோவிலை கூட அமைக்கணும்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு. அப்படி இருக்கும்போது சீத்தலை சாசனார் ஆகா இளங்கோவடிகள் வந்து நம்ம எழுதலாம்னு நினைச்ச ஒரு விஷயத்த இளங்கோவடிகள் எழுதுறாருன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என்ன செய்யறோம்னா சீத்தலை சாசனா மணிமேகலை என்ற நூல் காப்பியத்தை எழுதுறாரு. இதுதான் இரட்டை காப்பியம். கண்ணகி கதையை கேட்டு சேரன் செங்கட்டுவன் வந்து கண்ணகிக்காக சிலை எழுப்பணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுக்கிறாரு. சேரன் செங்கட்டுவன் யாருன்னு பாத்தீங்கன்னா, வஞ்சிதான் வந்து சேர மன்னனோட தலைநகரம்ங்க. அது மட்டும் இல்லாம இது சேரனோட மனைவி யாருன்னு பாத்தீங்கன்னா இளம் வெண்பால். இவர் சேரன் செங்கட்டுவனோட தாயார் யாருன்னு பாத்தீங்கன்னா மணக்கில்லிங்க. இவர் வந்து சோழ நாட்டை சேர்ந்தவங்க. அதனாலேயே வந்து சேரன் செங்கட்டுவனுக்கும் சேரன் நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் அதனாலேயே நட்பு உணர்வாக இருந்திருக்குங்க. சேரன் செங்கட்டுவன் வந்து இமயமலைக்கு போறாருங்க. இமயமலை கல்ல தான் எடுத்து கண்ணகிக்கு சிலையை அமைக்கணும்னு சொல்லிட்டு இமயமலை படை எடுத்து போறாரு. நடைபாதை வழியா போலான்னு பாக்குறாரு. ஆனா நடைபாதை வழியா போய் பார்த்தாலும் பாத்தீங்கன்னா வடக்கு வழியா தான் போகணும். வடக்கு பகுதியில கடம்பர்கள் இருக்காரு. கடம்பர்களுக்கும் வந்து சேரருக்கும் ஆகாது. கடம்பர்கள்னா யாருன்னு பார்த்து சாம்ராஜ்யத்தை அழிக்க நினைக்கிறது தான் கடம்பர்கள். அந்த சேர சாம்ராஜ்யத்தை அழிக்கணும்னு சொல்லிட்டு கடம்பர் என்ன பண்றாங்க, யவனர்களோட சேர்ந்துறாங்க. யவனர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, ரோமனியர்களும் கிரேக்கர்களும் சேர்ந்தவர்களை தான் தென்பகுதியில வந்து யவனர்கள்னு சொல்லுவாங்க. கடம்பர்களும் இந்த யவனர்களும் வந்து சேர்ந்து சேர நாட்டு மீது படை தொடுத்தாங்க. அப்ப படை தொடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த போர்ல மிகப்பெரிய போர் நடந்துச்சு. அந்த போர்ல என்ன நடக்குதுன்னா, யார் வெற்றி அடைஞ்சன்னு பாத்தீங்கன்னா சேர மன்னன் தாங்க. அதான் சேரன் செங்கட்டுவன் வந்து வடக்கு வழியா போகலாம், ஆனா வந்து தேவையில்லாத ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாரு, கடல் வழி மார்க்கமா போறாரு. கடல் வழியா போகும்போது அவர் வந்து மகதத்தை ரீச் பண்றாருங்க. மகதத்துல அங்க இருக்கிற அரசர்களிடம் வந்து ஒப்புதல் வாங்கிட்டு அவர் வந்து இமயமலைக்கு போறாருங்க. இதை பத்தி கண்ணகி வரலாற்றையும் கூறியிருக்காரு. அங்க இப்படி சொல்லிட்டு இமயமலை நோக்கி போகும்போது பாத்தீங்கன்னா, அங்க வடநாட்டு வேந்தரான கனக விசயர் வந்து தடுக்கிறாரு. இப்படி தடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அங்க ஒரு போர் முட்டுறது. சேரன் செங்குற்றவனுக்கும் கனக விசயருக்கும் பெரிய போர் நடக்குதுங்க. இப்படி பெரிய போர் நடக்கும்போது அந்த போர்ல அவர் வந்து வெற்றி அடைகிறாரு. வெற்றி அடைஞ்சிட்டு மேற்கொண்டு இமயமலைக்கு போயிட்டு அங்க பாறைகள்லாம் பேர்த்தெடுத்து கல்களை பேர்த்து எடுத்துட்டு வராருங்க. அப்படி எடுத்துட்டு வந்து தென்பகுதிக்கு வராரு. தென்பகுதிக்கு வந்தோடனையும் கண்ணகிக்காக சிலை எழுப்புறாருங்க. சிலை மட்டும் இல்ல, கோவிலையும் அமைக்கிறாரு சேரன் செங்கட்டுவன். அப்படி அங்க கோவிலை எழுப்பும் போது அந்த திருவிழாக்கு யார் வரான்னு பாத்தீங்கன்னா, இலங்கை மன்னனான கைவாகு, வாழுவ மன்னன், அது மட்டும் இல்லாம கனக விசயரும் வராருங்க. குடக குங்கர்களும் வந்திருக்காருங்க. ஆகியோர் முதலானவர்கள்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகார குறிப்பு சொல்றது. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் வந்து 2nd century சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. கண்ணகியோட வரலாறு வந்து சேர நாட்டுக்கு எப்படி போச்சுன்னா, பாண்டிய நாட்டை எரித்த கண்ணகி வந்து தன் வேதனையுடன் வந்து சேர நாட்டுக்கு எல்லைக்கு போறாருங்க. அப்படி சேர நாட்டை எல்லைக்கு போகும்போது அங்க ஒரு மலைப்பகுதியில தங்குறாங்க. அங்க மலைப்பகுதியில யாருன்னு பாத்தீங்கன்னா, குன்ற குறவர்களிடம் வந்து தன் வேதனையை வந்து சொல்றாருங்க கண்ணகி. கொஞ்ச நாள் கழிச்சு அதேவர்களுடன் வந்து கோவலன் வந்ததாகவும், பின்பு வந்து கண்ணகி மறைந்ததாகவும் சொல்றாங்க. ஒரு குறிப்பாகவும் கதையாகவும் சொல்றாங்க. குன்ற குறவர்களிடம் வந்து கண்ணகி வந்து தன் மன வேதனையில் உள்ள எல்லா விஷயத்தையும் கதைகள் தன்னோட வாழ்க்கை கதையும் சொல்றாங்க. இந்த கதை வந்து முழுக்க முழுக்க எல்லா பக்கத்தையும் பாராட்டுவாங்க.
அந்த நேரத்துல தான் சீதலை சாத்தனாரும் இந்த கதையை கேட்டு அவரும் கதையை படிக்கலாம் நினைச்சாரு. ஆனா அந்த டைம்ல சீரன் சிமட்டும் மன்னரோடும் அவர் தம்பி இளங்கோவடிகள் கதையை சொல்லும்போது இளங்கோவடிகள் நானும் இதை வந்து காப்பியமாக எழுதுறேன்னு சொல்லும்போது அவரை எதிர்ப்பு தெரிவிக்க முடியல. சிலப்பதிகாரத்தின் தலைவி யாரும் பார்த்தீங்கன்னா கண்ணகிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.